தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசை பார்த்திங்கன்னா எப்படி நிறைவேற்றினா, என் ஃப்ரெண்டு கிரீசனை பார்த்திங்கன்னா திருச்சி வச்சு மேரேஜ் இருந்துச்சு. சரி, வண்டி அப்படியே தஞ்சாவூர் பக்கமாக விட்டுட்டு அப்படியே அந்த கோயிலுக்கு போய் ஆகணும்னு சொல்லி கிளம்பிட்டோம். கோயிலுக்கு உள்ளே போச்சுலேயே பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கற்கள் அந்த சிலையெல்லாம் பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். 1000 வருஷம் ஆகி இன்னும் எப்படா இவ்வளோ அழகாக நிற்குது அப்படின்னு சொல்லி, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2010 தான் 1000 வருடங்கள் ஆச்சு இந்த கோயில் கட்டி. உலகத்திலே முத முதல்ல கருங்கட்டலால் கட்டப்பட்ட முதல் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில் தான். அதில் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்கிற அந்த 80 டன் கிரானைட் கல் தான். அதை எப்படி அவ்வளோ தூரம் மேலே கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே இருக்க சிவன் சிலையும் பார்த்தீங்கன்னா லிங்கம் வடிவம் பார்த்தீங்கன்னா 13 அடி உயரத்தில் இருக்கு. கோயிலை சுற்றி உள்ள எல்லா கற்களிலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோயில் கட்டுறதுக்காக வேலை பார்த்தா எல்லாரோட பேருமே அதில் வந்து பொறிச்சிருப்பார் ராஜராஜ சோழன் வந்து. கோபுரங்கள் இருக்கிற சிலைகளில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இன்னுமே உயிரோட்டம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். வாழ்க்கையில் ஒரு முறையாட்டி நம்ம பெரிய கோயிலை போய் கண்டிப்பாக பார்த்துருங்க.